அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஆதன் ஆன்மீகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்கன்னா, கோவி ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் சார் அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களை முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். லாஸ்ட் டைமே நம்ம வந்துட்டு வீடியோ பண்ணும்போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவே எங்களுக்கு இன்னுமே அந்த ஷாக்லேருந்து யாருமே வெளில வரல. எப்படி ஒரு நம்பரை வச்சு நீங்கள் சொன்னீங்கிறது இன்னி வரையும் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இப்போது அதே மாதிரி நிறைய க்வெஸ்சன் என்கிட்ட இருக்குது. அதை நான் ஃபர்ஸ்ட்டாக உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, வந்து நிறைய பரிகாரங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, புதுமையான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஜோதிடத்தில் வேறு ஏதாவது புதுமையான விஷயங்கள் இருக்கா? ஜோதிடத்துல நிறைய முறைகள் இருக்கு, ஒரு ரூட் இல்ல. நீங்க நிறைய சொல்லிட்டீங்க, இன்னும் ஏதாவது இருக்கு? நிறைய இருக்கு. அதாவது டாரட் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு, எம்டி கட்டம்னு ஒரு லாஜிக் வச்சிருக்கிறேன். அதாவது ஜாதகமே இல்ல அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க, அப்ப என்ன சொல்றது, ஒரு கட்டம் வரைங்கன்னு சொல்றது. கட்டத்தை நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸடா நம்ம வச்சிருப்போம். இதை பார்த்து வரைங்கன்னா அவங்களுக்கு வரைய தெரியாது, இதை பார்த்து வரைங்கன்னு சொல்றது. மேனுவலா வரையணும், ஸ்கெச், ஸ்கேல் அதெல்லாம் இல்லாம வரைங்கன்னு சொல்றது. ஸோ அவங்க வரைவாங்க, அந்த எம்டி கட்டத்தை வச்சு பண்ணணும்னு சொல்லலாம். அதுலேயே பிளானட்ஸை அவங்கள நம்பர் சொல்ல சொல்கிறது. இப்போ 12 கட்டம் இருக்குது, 12 நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுவாங்க ரேண்டமாக. 8 நம்பர்னு சொன்னால் அது 8 கட்டத்தில் மார்க் பண்ண போகிறோம், விருச்சிக ராசின்னு மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு நம்பர்ஸாக கேட்டு பிளானட்ஸை அடைச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரூபாய் தாள் இருக்கு இல்லையா, இப்போ ஏதாவது நேரடியாக வர்றவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். அதெல்லாம் ஒரு நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது நகைச்சுவையாக இருக்கும். ரூபாத்தாள் கொடுப்பாங்க, ரூபாத்தாள் இருக்க நம்பர்ஸ் வச்சு, எப்படி செல் நம்பரை வச்சு சொன்னமோ அதே மாதிரி ரூபாத்தாள் இருக்க நம்பர்ஸை வச்சு பிரசன்னம் சொல்லலாம். அதெல்லாம் பிரசன்னம். இப்போ செல்ஃபோன் நம்பரை வச்சு பலன்னு சொல்லியிருக்கோம்னா அது வந்து ஒரு பிரசன்னம். அதை வச்சு அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. அப்படி எதிர்காலத்தை தீர்மானிக்கணும்னா அவங்க நம்பர்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும். புதந்தான் ரெட்டத்தன்மை, புதந்தான் செல்ஃபோன், புதந்தான் கம்யூனிகேஷன். அந்த காலத்தில் தூது எப்படி போனாங்க, புறா விட்டு தூது போனாங்க, பறவை விட்டு தூது விட்டாங்க, அதுக்கப்புறம் குதிரையில் போய் தூதுவராக வச்சுருந்தாங்க. ஒரு இருசக்கர வாகனத்துக்கு கூட ராஜ தூத்துன்னு பேர், ராஜ தூதுவன் கூட பேர் இருந்தது பழைய பைக்கு. ஸோ அன்னைக்கு இருந்த புதன் கம்யூனிகேஷன் இன்றைக்கி மாறிடுச்சு. கிரகங்கள் தன்னுடைய கேரக்டரை மாற்றுகிறது. மனிதன் எப்படி கேரக்டரை மாற்றுறானோ அதே மாதிரி கிரகங்கள் கேரக்டரை மாற்றுது. இன்றைக்கி வந்து தகவல் தொழில்நுட்பம்னு சொல்லி முதல்ல ஒரு சிம் கார்டு வந்தது. அதாவது 90s லாஸ்ட் காலகட்டங்களில் செல்ஃபோன்லாம் அதிசயமாக இருந்தது. எங்களுடைய உறவினர் வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருந்தார், ரோடு கான்ட்ராக்டர். செல்ஃபோனை கையில் கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க, ஐயோ செல்ஃபோன் ஏதாவது ஒன்று. அப்போல்லாம் இன்னைக்கு இன்கமிங்க்கு ஒரு காசு, அவுட் கோயிங்க்கு ஒரு காசு இருந்தது. ஸோ அந்த கிரகங்கள் தன்னுடைய கேரக்டரை மாற்றுவதை போல், அதே மாதிரி இந்த ஜோதிட துறையில் நிறைய மாற்றங்களை நாம் தேட வேண்டியிருக்கு. அன்னைக்கு இருந்த பலனை இன்னைக்கு சொல்ல முடியாது. அன்னைக்கு பேச்சு முத்துன்னு பேர் வச்சாங்க தென் மாவட்டத்தில், இன்னைக்கு அது வைக்க முடியுமா? இன்னைக்கு இருக்க பேரெல்லாம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அன்னைக்குள்ள பேர் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ மாடர்ன் பேர்லாம் சொல்கிறது கஷ்டம். ஜோதிடத்தில் நிறைய முறைகள் இருக்குது. அதில் நான் சில முறைகளை வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 9 சேரை போட்டு அதில் ஏதாவது ஒன்று உட்காருங்கன்னுவேன். அந்த சேரை வச்சுக்கிட்டு பலன் சொல்லலாம். வரிசையாக ஒரு 12 சேரை போட்டுறது, மொத்தம் கிரகம் 9 கிரகம் தானே, 12 சேரை போட்டுறது வரிசையாக பிளாஸ்டிக் சேரை, எல்லாம் போய் உட்காருங்கன்னு. அவங்க உட்காடுற சேரை நம்பராக வச்சுக்கிட்டு நான் பலன் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்படி நிறைய முறைகள் இருக்குது. இதில் ஒரு இது லிமிட்டேஷனே கிடையாது. 160 முறைகள் இருக்குது நான் சொல்லக்கூடிய முறைகளில். புரியுதா இல்லைங்களா? ஒரு கல் எடுத்துட்டு வர சொல்றது, வரிசையா ஒரு 10-12 கல் அடுக்குங்கன்னு சொல்றது, அதை வச்சு சொல்லலாம். ஆனா மெத்தடு ஒண்ணுதான், எங்க போனாலும் ஜோதிடம் அந்த ஒண்ணுக்குள்ளதான் வரும். 12 கருங்கல் எடுத்து வந்து வரிசையா அடுக்குங்கிறது, அதை வச்சு பலன் சொல்றது, எந்த கல் சிறுசா இருக்கு எது பெருசா இருக்கு அதை ராசி மண்டலமா மாத்திக்கிட்டு சொல்லக்கூடிய முறை. இது மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. நீங்க என்ன மாதிரியான புதுமையான விஷயங்கள்லாம் பண்றீங்க? அதாவது இப்ப அந்த செல்போன் நம்பருங்கிறது அவங்க தொலை தூரத்துல இருந்து கேட்கறதுக்கு ஓகே சொல்லலாம். அதே மாதிரி அவங்க அவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த ரூபாத்தாள் நம்பரு சரியா அவங்க சொல்லணும் நம்ம கிட்ட. சொன்னாதான் பார்க்க முடியும், இல்லைன்னா நேரில் வந்தால் தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அது மாதிரி ஜாம பிரசன்னம்னு இருக்கு, இதெல்லாம் எல்லாரும் யூஸ்வலாக செய்யக்கூடிய முறைகள் தான். நான் பார்க்கறது நாடி முறை, பிருகநந்தி நாடிங்கிற ஒரு நாடி முறையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் புளிப்பாணி 300, இந்த முறைகளை ரெண்டும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பாரம்பரிய முறைகள், கேபி சிஸ்டம், சாயா கிரக நாடி, சாயா நாடி, இப்படி நிறைய நாடி முறையை மிக்ஸ் பண்ணி தான் நான் சொல்லக்கூடிய முறை. ஸோ என்கிட்ட 160 மெத்தட் இருக்குது. இப்போ உதாரணமாக நீங்கள் என்ன கிளம்ப பிறந்தீங்க தை? ஞாயிற்றுக்கிழமை பிறந்தீங்களா? உங்கள் லக்னம் எதுவாக வேணால் இருக்கலாம், உங்கள் ராசி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ உங்கள் உதாரணமாக நீங்கள் ரிஷப லக்னம்னு வர்றீங்கன்னு வைங்க,
ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி யாரு? சூரியன். சூரியன் உங்க கட்டத்துல எங்க இருக்காரோ அதை லக்னமா வச்சு சொல்லிட்டு இருப்பேன். உங்க பேர் என்னன்னு கேட்டா அதை லக்னமா அந்த பேருக்கான கிரகத்தை வச்சு நான் சொல்லிட்டு இருப்பேன். உங்க பேர் என்ன தாயி? புவனேஸ்வரி. செவ்வாய் தான் உங்களுக்கு புவனத்துக்கு அதிபதி, பூமிக்கான அதிபதி. இந்த செவ்வாய் சந்திரன் சேர்ந்தா சந்திரன் தான் ஈஸ்வரி, செவ்வாய் சந்திரன் தான் புவனேஸ்வரி. செவ்வாய் சந்திரனை லக்னமா போட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இது ஒரு ரூட்டு கிடையாது, இது வந்து முறை ஒன்றுதான், பல ரூட்டு. திருச்செந்தூருக்கு ஒரு ரூட் இருக்கா? அப்படியே ஈசிஆர்லயே போகலாம், இப்படி மதுரை வழியே போகலாம், சம்மந்தம் இல்லாமல் போட் எடுத்துட்டு அப்படியே ஸ்ரீலங்காவை சுற்றி கூட வரலாம். போகிற வழிதான் ஒன்று, அதாவது ரூட்டு தான் வேற, வே அந்த முறை ஒன்று தான். எங்கே போனாலும் ஒரே ஜோதிடம் தான், ஒரே மெத்தடு தான். இல்லை நிறையா இருக்குது, 160 மெத்தடுன்னு சொன்னால் இன்டர்வியூ டைமே முடிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? இல்லை எல்லாம் வேணா எதில் எந்த நமக்கு தகவல் ரிசல்ட்டு எந்த ரூட்டில் வந்தால் என்ன? சரிங்களா, சொல்லுங்க அடுத்து. அதுதான் இப்போ வந்து ஜோதிடம் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து ஒரு ஜோசியக்காரங்கள்ட்ட போகிறாங்க, நம்மளோட ஜாதகத்தை காட்டுறாங்கும் போது பரிகாரம் இதை பண்ணால் நல்லா இருக்கும், இதை போய் இங்கே போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பரிகாரம்னா அதுக்கு பலன் இருக்கா? பரிகாரத்தை பற்றி முதல்ல உங்களோட கணிப்பில் நீங்கள் என்ன சொல்ல? பரிகாரங்கிறது முதல்ல அந்த ஜாதகத்தில் பரிகாரம் பண்ணி தீர்வு ஆகணும்னு விதி இருந்தால் தான் நம்மகிட்ட வருவாங்க. அவருக்கு நான் தீர்வு கொடுக்க முடியாதுன்னா நான் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியாது. அந்த ஜாதகத்தில் தீர்வு இல்லை அப்படின்னா யார் பரிகாரம் சொன்னாலும் நடக்காது, யார் பரிகாரம் சொன்னாலும் நடக்காது. ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு, இம்மிடியட்டாக பணம் வேணும், இம்மிடியட்டாக எனக்கு பணம் கிடைக்குமா? அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. சார் பணம் இல்லாமல் ஊருக்கு போக முடியாது, எனக்கு சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஒருத்தட்ட பணம் கேட்டிருக்கேன், நான் அந்த பணத்தோடு தான் அந்த ஊருக்குள்ளே போக முடியும், அவ்வளோ கடன் நெருக்கடியில் இருக்கேன். அப்போ எனக்கு அந்த பணம் இங்கே கிடைச்சா தான் வாங்கிட்டு நான் ஊருக்கு போக முடியும், எனக்கு கிடைக்குமா? ரெண்டு நாள் வரைக்கும் நான் ரூம் போட்டு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் கோயம்புத்தூரில் இருக்கார், தாராபுரம் பகுதியை சேர்ந்தவர், பேர் வேண்டாம். ஸோ அவர் மில்லெல்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகியிருக்கு, வெளியில் ஒரு பக்கம் ஃபினான்ஸியாக பணம் கேட்குறாரு. சார் இந்த கடன் வாங்குறது நிரந்தர தீர்வு அல்ல, இப்போ உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன், இதை செய்யுங்க அப்படின்னு. என்ன சார் செய்யணாரு? ஒரு கல்லும் நெல்லும் வச்சு கொடுத்தேன், கருங்கல் இருக்கு இல்லையா, கருங்கல் நெல் ரெண்டையும் மடித்து கையில் வச்சு கொண்டு போங்க, போய் வீட்டில் போய் மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுக்கோங்க, பணம் வரும், இதை இணைச்சி வச்சுக்கோங்க காசு வரும். அப்போ அவர் என்ன சார் இது ஒரு பரிகாரமானு கேட்குறாரு. அதுவும் பரிகாரமே, சந்திரன் நெல், சனி கல். இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் வந்து புணர்ப்பு தோஷம், நடக்க இருக்கக்கூடிய சம்பவத்தை மாற்றக்கூடியது. அவருடைய ஜாதத்தில் சந்திர திசையில் சனி புத்தி, சந்திர திசையில் சனி புத்தி, சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்கு, டிரான்சிட்டில் ராகு உள்ளே வருது. அப்போ அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறணும். அப்போ அந்த சனி சந்திரன் அந்த ரெண்டுமே வந்து ஒரு ஒத்துப்போகாத ஒரு கிரக சேர்க்கை. சந்திரன் தான் அரிசி நெல், சனி கல், ரெண்டையும் இணைச்சி மஞ்சள் துணியில் கட்டி வச்சுக்கோங்க, குரு மஞ்சள், இதை இணைச்சி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரெண்டு நாளில் பணம் வரும்னு. கரெக்டாக ரெண்டாவது நாள் அவருக்கு பணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபா பணம் அவருக்கு கிடச்சி பிரச்சனையை சால்வ் பண்ணி, அதுக்கப்புறம் சார் இதை நிரந்தர சொல்யூஷன் இல்லை கடன் வாங்குறது. ஸோ இது மாதிரி சொல்ல முடியும், போகிற போக்கில் அப்படி பரிகாரம் சொல்லிட்டு போயிருக்கிறோம். நிறைய சம்பவங்கள், நோட்டெல்லாம் கிழிச்சு போட்டு இன்டர்வியூ ஒருத்தர் அட்டன் பண்ணி சக்ஸஸ் ஆயிருக்காரு. அதான் நிறைய வித்தியாசமான பரிகாரங்கள்லாம் நீங்க சொல்லி, அது வந்து அந்த நேரம் நமக்கு வரும், இதுதான் உங்களுக்கு கொடுத்தோம், இது கொடுத்தா உங்களுக்கு ரெக்கவரி ஆகும். பரிகாரம் நிரந்தரம் அல்ல, பரிகாரம் நிரந்தரமான ஒரே பரிகாரம் அல்ல, அந்த நேரத்துக்கு நமக்கு வரும். இந்த ஜாதகத்துல இது கொடுத்தா ரெக்கவரி ஆகும்னு நமக்கு வரும், அப்போ அதை சொல்றோம் செய்யறாங்க. நோட்டை கிழிச்சு போட்டுலாம் இன்டர்வியூல சக்ஸஸ் ஆயிருக்காரு. கனடாவுக்கு அவங்க என்னுடைய ஆரம்பகால என்னுடைய யூடியூப் சேனல், நான் வந்து ஸ்ரீ ஜோதிடபிடம்னு ஒரு யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கேன், 2018 செப்டம்பர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே அதில் நான் எப்பயோ பேசிட்டேன், 2018 செப்டம்பர்லேருந்து அந்த சேனல் இருக்குது. அதை பார்த்துட்டு இதே சென்னை மின்ட்டு பகுதியில் இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க பேர் கோமதின்னு பேர், கனடாவில் இருக்காங்க. அவங்க கனடா போகிறதுக்கு முன்னாடி மும்பையில் இருக்காங்க, கனடாவுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கே போய் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், ஜாப்புக்கு போகணும்னு. அவங்களுக்கு நான் சொன்ன பரிகாரம்னா நோட்டை கழிச்சு போட்டு போங்கன்னு. ரெண்டு தடவை இன்டர்வியூ ஃபெயிலியர் ஆச்சு கனடா எம்பசியில், மூணா தடவை போகும்போது அம்மா நீங்கள் நோட்டை கழிச்சு போட்டு போங்க தாயி, ஒரு 40 பக்கம் நோட்டு வாங்குங்க தாயி, கிழிச்சு போட்டு போங்க தாயி, இன்டர்வியூ சக்ஸஸ் ஆயிடும். சார் இது ஒரு பரிகாரமானு கேட்டாங்க. என்னுடைய யூடியூப் சேனலில் அவங்க கமெண்ட்டே பண்ணாங்க, ரெண்டாவது ரொம்ப சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறோம், இந்த பேரையே தைரியமாக சொல்கிறேன்னா நடந்ததுனால தான் நான் சொல்கிறேன். அவங்க கனடாவில் இருக்காங்க, ஒரு உடன்பிறவா ஒரு சகோதரியா அவங்க நம்மகிட்ட பழகுறாங்க, நிறைய அன்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவரை போய் ஜாதகம் பாருங்க அப்படின்னு. அதுக்காக நான் கிரேட்டுன்னு சொல்ல வரல, என்னுடைய பிரபஞ்சமே கிரேட்டு, என்னுடைய குருமார்களே கிரேட்டு.
அதான் பரிகாரம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து நிறைய புதுவிதமான பரிகாரம்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் கேட்கவே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. பொதுவா வந்து கோயிலுக்கு போயிட்டு நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இந்த சாமியை வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து வேறு விதமான, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, கல்லு இதை வச்சு நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் அதுக்கு என்ன சார் வித்தியாசம், எதனால நீங்க எந்த மாதிரியான பரிகாரம் உங்ககிட்ட வித்தியாசமா இருக்கு? அதாவது நானே நிறைய கோயிலுக்கு போய் நிறைய நொந்து போயிருக்கேன். நான் போகாத கோயில் கிடையாது. அந்த கும்பகோணம் டிஸ்ட்ரிக்டில் நவகிரக கோயில்கள் எல்லாம் போயிருக்கிறான். கோயில் பரிகாரம் வேலை செய்யாதுன்னு நான் சொல்லலை, 100% வேலை செய்யும், ஆனால் அது கரெக்டாக கொடுக்கணும். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், தனுசு ராசி வந்து கோயம்புத்தூர், இங்கே சென்னையில் வந்து வில்லிவாக்கம்னு அதுக்கு பேர். தனுசு ராசி சிம்பிள் என்ன தாயி? வில்லு. ஆறாம் இடங்கிறது இடுப்பு, ஆறாம் இடங்கிறது கடன், ஆறாம் இடங்கிறது கடன், ஆறாம் இடங்கிறது இடுப்பு. அப்போ ஒரு ஜாதகத்தை வாங்கிட்டு, அதாவது தாமோரனால பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன். இது நான் ஏற்கனவே மாநாட்டிலேயே பேசினது, ஜோதிட மாநாடுகள்ல நிறைய பேசியிருக்கேன் சார். அது கோயம்புத்தூர்ல மேக்சிமம் வந்து கொங்கு பந்தில், கோயம்புத்தூர் சிட்டியில கம்மாவர நாயுடு பீப்புள் அதிகம், தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகம், அதில் தாமோரன்ங்கிற பேர் நிறைய பேருக்கு வரும். அப்போ தாமோரன்கிறவரால பிரச்சனை இருக்கா, அவர் உங்களுக்கு பணம் தரணுமா? ஐயா ஆமையா, தாமோரன் தான் எனக்கு பணம் தரணும். அப்போ அவருக்கு நான் பரிகாரம் எங்கே தேட வேண்டியிருக்கு? தாமோதர சாமியே தேட வேண்டியிருக்கு. இந்த தாமோதர சாமி கோயில் எங்கே இருக்கு? வெள்ளிவாக்கத்தில் இருக்கு. தாமுனா கயறுன்னு அர்த்தம், உதரம்னா இடுப்புன்னு அர்த்தம், உதரம்னா இடுப்புன்னு அர்த்தம், தாமுனா கயறுன்னு அர்த்தம், தாம்பு கயறுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அவர் அந்த ஜாதகத்தில் ஆறாம் இடங்கிறது இடுப்பு. அப்போ அந்த சனி செவ்வாய் தொடர்பு வருது, அந்த ஜாதகத்தில் தாமோதரனால் பிரச்சனை வருங்கிறது இவருடைய ஜாதகத்துடைய அமைவு. ஏன்னா இவர் 300 ஜென்மத்தில் தாமோதர சாமிக்கு பிரச்சனை பண்ணியிருக்காரு, அவர் இந்த ஜென்மத்தில் வந்து கடனை வசூல் பண்ணுறாரு, அவ்வளோதான் மேட்ரு. அப்போ இது எந்த ஜென்மத்தில் செஞ்சதுங்கிறத பிடிக்கணும். அப்போ இதுக்கு பரிகாரம் எங்கே? தாமோதர சாமிகிட்ட தான் போகணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், அது தனுசு வீடாக இருக்கிறனால, தனுசு வெள்ளிவாக்கமாக இருக்கிறனால சென்னையில், அது ராகுகேது அச்சுக்கு வெளியில் அந்த கிரகங்கள் இருந்ததுனால, ஸோ அவர் பரிகாரம் கோயம்புத்தூரில் இல்லை. ராகுகேதுக்கு நேரம் கோடை போட்டாச்சுன்னா கிரகம் வெளியில் கிடக்கு, அனாதையாக கிடக்கு. அப்போ வேறு மாவட்டத்தில் அவருக்கு பரிகாரம். அப்போ தனுசு ராசி, அப்போ வெள்ளிவாக்கம், தனுசு வில்லு வீடு, அப்போ வெள்ளிவாக்கம், அங்கே தாமோதர சாமியை பற்றி நான் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும், அந்த வரலாறை தெரியாமல் நான் சொல்ல முடியாது. அப்போ தாமுனா என்ன? தாமுனா இடுப்பு, உதரம், தாமுனா கயிறு, உதரம்னா இடுப்பு. அப்போ தாமோதர சாமி அங்கே புதன் சம்மந்தப்படுறாரு, அது வில்லு வீட்டில் இருக்குது, அது தனுசு வீட்டில் இருக்குது, புதன் தான் காலபுருஷனுக்கு ஆறுக்குடையவர், புதன் தான் பெருமாள். அப்போ தாமோதர சாமியை போய் பாருங்கள், இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லியாச்சு. அவரும் தாமோதர சாமி வந்து இங்கே பார்க்குறாரு, பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் பேசுகிறார், பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், ஏதாவது உதவி செய்யுங்க, 5 தவணையாக தர்றேன், உனக்கு இவ்வளோ அதிகமாக வட்டி கட்டிட்டேன், 5 தவணையாக தர்றேன், ஓகேவா? சரி குடுசாமி, இந்த 5 தவணையும் இந்த 1.5 இயருக்குள்ளே கொடுத்துட்டார். அப்போ நான் அவருக்கு போய் அங்கே போய் யாகம் பண்ணுங்க, பூஜை பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. என்னுடைய பரிகாரம் என்பது அந்த கிரக பாவகத்துக்கு தக்கவாறு. ஒரு ஜாதகத்தில் பிரச்சனை வருது, வில்லியம்ஸ்னால பிரச்சனை வருது, அவர் கிறிஸ்தவர், அவருக்கு போய் நான் தாமோதர சாமியை சொல்ல முடியாது. வில்லியம்ஸோட உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? இடத்தகராறு. ஆமாம் சார், வில்லியம்ஸோட தான் பிரச்சனை. ரைட், வில்லு வாங்கி உடச்சி போடுங்க, பவ், ஆங்கிலத்தில், ஆங்கிலத்தில் அமேசான்ல ஆர்டர் போடுங்க, பவ் வரும், அதை உடச்சி போடுங்க சார். இது ஒரு பரிகாரமானார், அது உடச்சி போடுங்க சார், பிரச்சனை சால்வ் ஆகும். அங்கே யாராவது ஜேக்கப்னு யாராவது ஒருத்தருக்கு வந்து மத்தியஸ்து பண்ணுவாங்க, அப்படியா ஆனார். கரெக்டாக அவர் உடச்சி முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் உடைங்க, டெய்லி 7 வில்லு உடைங்க, 7 வில்லு டெய்லி ஒரு வில்லு வாங்கி உடச்சிக்கிட்டே இருங்க. 7 நாளில் ஜேக்கப்புங்கிறவரே அவருக்கு சகலையாம், யாருக்கு? வில்லியம்ஸுக்கு சகலையாம். டேய், நீ தேவையில்லாமல் போய் எதுக்கு ஆக்கிரமிக்கிற? பாவண்ட அந்த ஆள், அந்த ஏதோ பண்ணுற அந்த ஆள் ஏதோ கஷ்டத்துக்கு அந்த இடத்த வாங்கி வச்சுருக்கிறாரு, அதை போய் நீ ஆக்கிரமிச்சு வச்சுட்ருக்க. அவர் சகல வந்து சத்தம் போட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த ஆக்கிரமிச்சதை அந்த பென்சிங்கே கலட்டி எடுத்திருக்காரு. அப்போ இது வந்து ஒரு கிறிஸ்தவருக்கு போய் நான் வெள்ளிவாக்கத்தில் போய் தாமோதர சாமியை பாருங்கன்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? சுப்பிரமணியத்தால் பிரச்சனைனா சுப்பிரமணியரை தான் பார்க்கணும், சுப்பிரமணியரை தான் பார்க்கணும். என்னுடைய பரிகாரம் என்பது பேரியல் பரிகாரம். இந்த கிரகம் இந்த பேர்களோடு வந்துச்சுன்னா அந்த பேருக்கான இறைவனை போய் வழிபாடு செய்யுங்க. யாகம் பூஜை இருந்தால் தான் சொல்லணும், இல்லைன்னா அது சொல்லக்கூடாது. நான் என்கிட்ட வந்து 99% வராது, என்கிட்ட பார்த்த மக்களுக்கு தெரியும் நான் தேவையில்லாமல் யாருக்கு எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தெரியும், புரியுதுங்களா? இப்போ ஒரு ஸ்கின்ல டிசீஸ் ப்ராப்ளம்னா அதுக்கு என்ன வழி? ஒன்றும் சோப்பில் பிரச்சனை இருக்கணும், இல்லை கெமிக்கலில் பிரச்சனை இருக்கணும், அதை மாற்றணும், அதுதானே பரிகாரம். அதுக்கு போய் நான் ஏதாவது கோயிலுக்கு சொன்னால் நல்லாவா இருக்குது? கோயில் யாருக்கு சொல்லணும்னு லாஜிக் இருக்குது. சில பேருக்கு வந்து கலர் துணியை கட் பண்ணி போடுங்கன்னு சொல்லுவோம், சில பேருக்கு கண்ணாடி உடைக்க சொல்லுதல், இப்படிலாம் வித்தியாசமாக வரும்.
சரி, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆபரணமே பிரச்சனையாக இருக்கும், மூணாம் இடம் தான் ஆபரணம், அப்போ எனக்கு ஆபரணமே தங்கலை சார் அப்படின்வாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பரிகாரம். ஸோ இது மாதிரி சொல்லலாம் நிறையா. இந்த பரிகாரங்களாம் ஓகே சார், நீங்கள் சொல்கிறதுலாம் புதுமையாக இருந்தாலுமே பொராட்டா பிச்சை போடுதல் பரிகாரம்லாம் ஒன்று இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் நேயர்களுக்கு சொன்னால் நல்லா இருக்கும். லக்னத்தில் செவ்வாய் புதன் தொடர்பு இருந்தா, ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் புதன் தொடர்பு இருந்தா அவங்க பொராட்டா விரும்பி சாப்பிடுவாங்க. கிரகத்தில் பேர் என்ன வரும்னா வெங்கடேஷன் பேர் வரும், செவ்வாய் புதன் தான் வெங்கடேஷ், புரிந்தா இல்லைங்களா? அப்போ அவங்க பொராட்டா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த செவ்வாய் வந்து காலபுருஷனுக்கு எட்டு கூடையவர், புதன் காலபுருஷனுக்கு ஆறு கூடையவர், ஆறு எட்டு ஒருத்தர் ஜாதகத்தில் ஆறாம் இடம் எட்டாம் இடம் அடிக்கடி விபத்து நடந்துக்கிட்டே இருக்கு. செவ்வாய் புதன் மேலே டிரான்சிட்டில் சனி போயிட்டு இருக்காரு, அப்போ இருசக்கர வாகனத்தில் போகும்போது அவருக்கு விபத்து நடக்கும். அப்போ அந்த செவ்வாயினுடைய புதனுடைய காரகத்துவமான புரோட்டாவை பிச்சு போட்டு போங்கன்னு சொல்கிறோம், புரியுதா இல்லைங்களா? செவ்வாங்கிறது நாய், அப்போ நாய்க்கு புரோட்டா வாங்கி பிச்சு போடுங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான். லால் கித்தாப்பு பரிகார முறைகள்னு ஒரு முறைகள் இருக்குது நார்த் இந்தியனுடைய முறை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மேலே இன்றைக்கி சனி போயிட்டுருக்கு, அதான் பிறந்த கால செவ்வாய் மேலே சனி போகும் காலம், விபத்து நடந்து பிளட்டு போயிடும். ஸோ அந்த விபத்து நடந்து ரத்தத்தை இழக்காமல் நீங்களே ரத்த தானம் பண்ணுங்கன்னு அதில் இருக்குது. அது வந்து லால் கித்தாப்பு பரிகாரம்னு நிறையா அஸ்ட்ராலஜி இருக்கக்கூடிய புக் ஸ்டால்களில் போய் கேட்டிங்கன்னா அந்த புக்ஸ் இருக்குது, அதில் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அதை பார்த்து சொன்னப்பட்ட உந்துதல் தான், அதை அதை அது அதில் வந்து எல்லாமே இல்லை. அதில் ஒரு 10% இருக்குன்னா நான் 200% டெவலப் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி பரிகாரம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஜோசியம் அப்படிங்கிறது நிறைய வந்துட்டு ஜாதகம் எடுத்துகிட்டு போய் ஜோசியம் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் நாடி ஜோசியம் பார்க்குறாங்க, ஏகப்பட்டது வந்துடுச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி. இதுலேயும் வந்து இந்த இன்றைக்கும் கிளி ஜோசியம் பார்க்குறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒட்டகத்தை பற்றி ஒரு ஜோசியம் வந்து சொன்னீங்க, அதை பார்த்தா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது சிம்மராசிங்கிறது காணல் நீர், காணல் நீர் எங்கே இருக்கும்? பாலைவனத்தில் இருக்கும், அப்புறம் வெயில் காலத்தில் ரோட்டில் இருக்கும். சிம்மத்தில் ஒரு கிரகம் உட்காந்து தசாபுத்தி நடத்தக்கூடிய காலம், ஒரு ஜாதகம் வருது சிம்மத்தில் வந்து ஒரு கிரகம் உட்காந்து தசாபுத்தி நடத்துது. அவர் காணல் நீருங்கிறது என்ன, அதை நம்பி போய் ஏமாறுவோம். தண்ணிங்கிறதுக்கு இப்போ விலங்குகள்லாம் அந்த காணல் நீரை பார்த்துட்டு தண்ணி ஓடிட்டுருக்குன்னு ஓடி ஏங்கி போய் ஓடும், வேகமாக ஓடும். அது மாதிரி இந்த ஜாதகரும் இந்த தசாபுத்தியை நம்பி எதிர்பார்த்து எனக்கு எதாவது வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்குமான்னு அலைவார். ஒருத்தர் இயக்குனர் ஆகிறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார், அவர் கேமரா தொழில்நுட்ப கலைஞர், அவரே இயக்குனர் ஆகிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா, அவருக்கு சிம்மத்தில் உட்காந்து ஒரு கிரகம் தசாபூர்த்தி நடந்தது, இது கோயிலாக சொன்னால் கும்பகோணம் பக்கத்தில் பாலைவனநாதர்னே கோயில் இருக்கு, வேணாம் கூகுளில் அடித்து சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த கோயிலுடைய தத்துவம் என்னென்னா, உடம்புல நீர் சத்து குறைஞ்சிச்சுன்னா அந்த கோயிலுக்கு போகலாம். தண்ணி தேவை இருக்கிறனால தானே ஒட்டங்க தேடி ஓடுது, ஒட்டங்க விலங்கு அந்த நீரை தேடி ஓடுது. நமக்கு தேவை இருக்கிறனால உடம்புல நீர் சத்து குறைந்தால் அந்த கோயில் பாலைவனநாதர். அதுக்காக அவர் இங்கேருந்து சென்னையிலேருந்து கும்பகோணம் போய் தஞ்சாவூர் போய் நீங்கள் பாலைவனநாதரை பாருங்கன்னு நான் சொல்ல முடியாது. இங்கே என்ன இருக்குது, பக்கத்தில் வண்டலூர் ஜூ இருக்குது, அங்கே ஒட்டகம் பார்த்துட்டு வாங்க சார்னே. இப்போ அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குமா, பேர் சொல்ல வேண்டாம். இங்கே வண்டலூர் ஜூ, அவர் இருக்கிற சென்னை. ஸோ அவருக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் சொல்லணும். இதே யூஎஸ்எல் இருக்கிற போய் நான் போய் நீங்கள் அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி இந்தியாவுக்கு வாங்க, கலிஃபோர்னியாலேருந்து இந்தியாவுக்கு வாங்க, கும்பகோணத்தில் திருச்சியில் வந்து இறங்குங்க, கும்பகோணத்தில் போய் பாலைவனநாதரை பாருங்கன்னு சொன்னேன், மேலே காண்டா வர இல்லையா? ஸோ அவருக்கு அங்கே என்ன பரிகாரம், ஒட்டகம் பார்த்தல், அது பரிகாரம் பண்ணுங்க, அதை போய் பாருங்க. ஸோ அந்த விலங்கினத்தை பார்க்கும் பொழுது அந்த ஒட்டகம் எப்படி காணல் நீரை தேடி ஓடுகிறதோ இவருக்கு ஒரு ஒரு புல் ஸ்டாப் வரும். ஸோ இந்த பரிகாரம் வேலை செய்யுது. ஸோ இதெல்லாமே ஏற்கனவே சொல்லப்பட்டது தான், இது ஒன்றும் புதுசு கிடையாது, ஏற்கனவே நம்ம சொல்லப்பட்டது, நாம வேற மாடனாக வேற சிந்திக்கிறோம். சரிமா, இது பரிகாரம்னு சொன்னாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, கோவில்களில் தான் பரிகாரம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்படி. ஆனால் வந்து நீங்கள் புதுவிதமான பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணக்கூடாது, அதுக்கான பலன் எதுவுமே கிடைக்கும்? கோயிலில் போய் பரிகாரம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கோயிலில் பரிகாரம் பண்ணுறாங்க, பண்ணுனா வேலை செய்யும், வேலை செய்யாமலாம் இல்லை. அதாவது அவங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பரிகாரம் கொடுக்கணும். இப்போ ஒரு ஒரு உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் வீடு, அதாவது அவருடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்ந்த ஒரு ஜாதகம், கோயில் பரிகாரம் நான் சரியாக கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கலன்னா அது சொன்ன என்னையும் பாதிக்கும். ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்ந்த ஜாதகம் ரிஷபராசியில் இருக்குது, ரிஷபராசியில் இருக்குது, அவர் ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்துக்கு சனி பத்து கூடையவர், செவ்வாய் ஏழுக்கும் பன்னெண்டு கூடையவர், கூட்டாளியாட தொழில் செஞ்சு கூட்டாளியால் தொழில் செஞ்சு நிறைய விரயம் நிறைய பிரச்சனை போராட்டமான அவர் ஜாதகத்தினுடைய அமைவு.
அப்போ அவர் இருக்கிறது சென்னையில் இருக்காரு. அவருக்கு பரிகாரம் நான் எங்கே கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம், ரிஷபம் காஞ்சிபுரம், ரிஷபம் காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஓண காந்த ஈஸ்வரரை பாருங்க. இது கோயிலா சொன்னா, அதாவது சனிங்கிறது அருவருக்கத்தக்கக்கூடிய விலங்கு, கரப்பாம்பூச்சி, ஓனா, பள்ளி இதெல்லாம் சனி தான். அருவருக்கத்தக்கக்கூடிய விலங்கு சனி, அருவறுப்பு அப்படின்னாலே சனி. அங்கே செவ்வாய் சம்மந்தப்படுது, சனி இரும்பு, சனி தான் ஓனா, செவ்வாய் வந்து இரும்பு, செவ்வாய் தான் ரத்தம், செவ்வாய் தான் காந்தம். அப்போ சனி செவ்வாய் சேர்ந்தனால அது ரிஷப மண்டலமாக இருக்கிறனால அது காஞ்சிபுரமாக வர்றதுனால காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஓன காந்த ஈஸ்வரரை பாருங்கன்னு சொல்கிறேன். ஓணன்னு சொல்லக்கூடிய ஒரு துறவியும் காந்தன் என்று சொல்லக்கூடிய துறவியும் இருவரும் ஒரு சேர சிவனுக்கு பூஜை செய்கிறாங்க. காந்தன் தன்னுடைய ரத்தத்தால் அபிஷேகம் பண்ணுறாரு, ஓணன் சைவ பூஜை பண்ணுறாரு. ரெண்டு பேருக்கு இறைவன் ஒரு நேரம் காட்சி கொடுத்த ஸ்தலம் அது. அது சனி செவ்வாய் சேர்க்கைக்கு அதை நான் பரிகாரமாக சொல்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலில் எல்லாம் போட்டிருக்கேன், நிறைய கோயில் பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அப்போ அவருக்கு அங்கே போகும்போது அவருக்கு நிவர்த்தி ஆகுது. ஸோ நான் கொடுக்கக்கூடிய கோயில் பரிகாரம், கோயிலில் யாகம் பூஜை அது இருந்தால் தான் சொல்கிறோம், இல்லைன்னா சொல்கிறதில்ல. நான் அந்த கிரகத்துக்கு தக்கவாறு, கிரகத்துக்கு பேர் இருக்குங்கிறனால பேரியல் பரிகாரம்னு நான் கொடுத்துட்டு இருக்கிறது என்னுடைய கான்செப்ட். இதுதான் என்னுடைய கான்செப்ட். ஸோ அப்போ மாதிரி கொடுக்குறோம், அது உங்களுக்கு ரெக்கவரி ஆகுது. புரியுதா இல்லைங்களா? பேட்டியோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நோட்டு கிழிச்சு வச்சுட்டு போங்க, நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல் ஆகிடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய புதுவிதமான பரிகாரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, மண்பானை உடைத்தல், கல் நெல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மண்பானை உடைத்தல்ங்கிறது அது தர்ம கர்மாதிபதி யோகத்துக்காக அது பண்றது. பொதுவாக 9ஆம் இடம் 10ஆம் இடம் ஒரு ஜாதகத்துல வந்து வலுவாக இருந்தால் தாய் தந்தை இருக்கும் வரை அந்த ஜாதகர் ஜெயிப்பது இல்லை. இது என்னுடைய ஆய்வுகளில் இது ஒன்று. அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க ஜெயிக்கிறது இல்லை. இப்போ அடியனே தர்ம, எனக்கு அந்த ரிஷப லக்னம், எனக்கு 9-10 தர்ம கர்மாதிபதி. என்னுடைய தகப்பனாருடைய மறைவுக்கு பிறகு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, 50% தான் எனக்கு வளர்ச்சி, இன்னும் 50% வளர்ச்சி இல்லை. அதுக்காக எங்கள் அம்மா போய் நீங்கள் காலமாகுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இதை செயல்படுத்துறதுக்கு என்ன பரிகாரம்? ஒருத்தர் நபர் இறந்தாருன்னா என்ன பண்ணுறாங்க? கொல்லிக்கூடம் உடைக்கிறாங்களா இல்லையா? கொல்லிக்கூடம் உடைக்கிறாங்களா இல்லையா? தனுசு ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். கும்பராசி அப்படி என்பது குடத்தை சுட்டி காட்டக்கூடியது. கும்பராசியுடைய சிம்பளே குடம் தான், அது சனியோட வீடு. தனுசு வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், தர்மனுடைய வீடு 9ஆம் இடம், தர்மஸ்தானம். சனியினுடைய இன்னொரு வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரமும் கும்பமும். சனிக்கு 2 வீடு இருக்கு, அதில் கும்பம் தான் வந்து 10-11 கூடிய வீடு. காலபுருஷனுக்கு 10-11 கூடிய சனி, சனிங்கிறது மண். அப்போ ஒரு மண், யாராவது இறந்தாங்கன்னா என்ன பண்ணுறோம்? மண் குடத்தில் தண்ணி வச்சு அவங்க அந்த கொல்லிக்குடம் உடைக்கிறாங்களா? பெண் பிள்ளைங்க வந்து முச்சந்திலே மண் குடம் உடைப்பாங்க, ஆண் பிள்ளைங்க சுடுகாட்டு வரைக்கும் போய் மண் குடம் உடைக்கிறாங்க. அந்த மண் குடம் உடைத்தல் தர்ம கர்மாதிபதி யோகத்தை வேலை செய்ய வைக்கும்னு எங்களுடைய கண்டுபிடிப்பு. அதை கொடுக்குறோம், நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகுது. அடியனே போய் உடைச்சேன், புரியுதா இல்லைங்களா? ஸோ இது மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பரிகாரம், வித்தியாசமான பரிகாரம் இதெல்லாம். என்னுடைய சேனல் பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் என்னடா இப்படிலாம் பரிகாரம் எடுத்திருக்காரா அப்படின்லாம் சொல்லலாம். நிச்சயமா நீங்க சொல்ற ஒன்னு ஒண்ணுமே பாத்தீங்கன்னா மத்த ஜோதிடர்களை விட கொஞ்சம் புதுமையாவும் இருக்கு, வித்தியாசமாவும் இருக்கு உங்களோட பரிகாரங்கள் எல்லாமே. எல்லாமே தேடல் தாங்கம்மா, வேற ஒண்ணும் இல்லை. அவங்களோட ஆழமான தேடலாலதான் இவ்வளவு பெரிய பதிலாம் வருது. உள்ளாடை எல்லாம் கட் பண்ண சொல்லி எல்லாம் போட்டிருக்கிறேன் எத்தனை பேருக்கு அப்படிங்களா? உள்ளாடை கட் ஒருத்தர் காவல்துறையில இருக்காரு, அவருக்கு காவல்துறையில ஒரு பெரிய ஒரு அவமான சம்பவம் நடந்துருச்சு. பேர் சொல்ல வேண்டாம், ஈரோடு பகுதியில அவருக்கு ஒரு டீ ப்ரொமோட் ஆயிருது. 8ஆம் இடங்கிறது அவமானம், 4ஆம் இடங்கிறது உட்கார்ற சீட்டு, 4ங்கிறது உட்கார்ற சீட்டு, 4 தான் பதவி. அவர் ஜாதகத்தில் 4 கூட 8 இருக்காரு. டிரான்சிட்டில் சனி வந்து அதை பார்க்குறாரு. டிரான்சிட்னா நிகழ்கால சனி, அவருடைய பிறந்தகால 4ஆம் அதிபதி 8 அமர்ந்த ஒரு அமைவை நிகழ்கால சனி பார்க்குறாரு. 4ங்கிறது உட்கார்ற சீட்டு, 8ங்கிறது டீ ப்ரொமோட் ஆகிறது, அவமானத்தை சந்தித்தல், இதெல்லாம் ஏற்படும். அப்போ நான் அவர் நட்பு ரீதியாக அவருக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ அவரை தூக்கி என்ன பண்ணுறாங்கன்னா கடம்பூர் மலையில் ஒன்றே போட்டுடுறாங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வயர்லெஸ் ஆப்ரேட்டராக ஒரு பெரிய ஒரு எம்டமாக இருந்தவர் அவர். அங்கே அந்த டிஸ்ட்ரிக்டில் எது சம்பவம் நடந்தாலும் அவருக்கு தெரியாத நியூஸ் போகாது. அவர் ஒரு பிரச்சனையாகி அவர் தூக்கி என்ன பண்ணுறாங்க, கடம்பூரில் ஹில் ஸ்டேஷனில் அந்த கொள்ளைக்கால் போடுற ரூட்டில் கடம்பூரில் ஒன்றே போட்டுடுறாங்க. அவங்களுடைய பிரதர் வந்து கூப்பிட்டு பேசுகிறாரு, சார் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு ஐயான்னு. சரி, திருப்பி அவர் அதே ஈரோடுக்குள்ளே வரணும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க என்னாரு. அவர் போட்டிருக்கிற உள்ளாடையை கலட்டி கட் பண்ணி போட சொல்லுங்க. ஏங்க இது ஒரு பரிகாரம் செய்யுங்க. 4 டிரெஸ் தாயி,
நாலு தான் ட்ரெஸ்ஸு, நாலு தான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு. எட்டுங்கிறது உள்ளாடை, மறைத்து வைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எட்டாம் படம், பூமிக்குள்ள புதஞ்சது எல்லாமே. அப்போ உங்க அவருடைய உள்ளாடையை கட் பண்ணி போட சொல்லுங்கள், பழைய உள்ளாடை எதுவுமே இருக்கக்கூடாது, கட் பண்ணி போட சொல்லுங்கள். கட் பண்ணி போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவர் திருப்பி அவர் அதிகாரியை கூப்பிட்டு பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அதிகாரிட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆக சொல்லுங்கள். அங்கே யாராவது மோகன சுந்தரம்னு யாராவது ஒரு ஆள் இருப்பாங்கண்ணே, சார் உங்கள் சீனியரே மோகன சுந்தரம் தான், அவரை போய் பார்க்க சொல்லுங்கள், காலை நேரத்தில் போய் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் வந்து மேசலாக்கணும், மேசராசிக்காரரு, காலையில் பிரச்சனை துவங்குறது மேசம் மேசராசி, காலையில் போய் பிரச்சனையை பார்க்காதீங்க, சாயந்தரம் போய் பேசுங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவர் சாயந்தரம் போய் பேசினதுக்கப்புறம், இனிமேல் இந்த மாதிரிலாம் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, ஸோ நீ வயர்லெஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேண்டாம், இங்கே லோக்கலில் இந்த ஸ்டேஷனில் டூட்டி பாரு, இப்படி நடந்துச்சு. சூப்பர் சார், கேட்கவே வந்து. அவர் இன்னும் சொல்லுவார், அவங்க அப்பா இன்னும் சொல்லுவார், சார் உலகத்தில் யாரும் சொல்லாத படிக்கிறது சொன்னீங்க, சார் இல்லைங்கய்யா, எட்டுங்கிற அவமானம், நாலுங்கிற ட்ரெஸ்ஸு, ஸோ அதை கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். நாலுங்கிறது மனசு, நாலு தான் மனசு, அஞ்சுங்கிறது ஆள் மனது. மனதளவில் என் பையன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, சே சொல்லுங்கள் சார், பலபடி கடம்பூர் மலை விட்டு கீழே வந்துடுவார் சார், இது நடந்துச்சு. இதெல்லாம் ஏற்கனவே பதிவுகளாக என்னுடைய யூடியூப் சேனலில் அதான் சொன்னேன் 2018 செப்டம்பர்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்தது இந்த ஆதன் ஆன்மீக சேனல் தான், அதுக்கு தான் நான் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். அது வரைக்கும் என் சேனலை யாரும் சிந்தி கூட பார்க்கல, உண்மை அதுதான். இது இதையும் நான் மறைச்சு பேசுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் பெரிய ஜாம்பவன்லாம் சொல்லக்கூடாது. என்றைக்கும் எளிமையானவன், போட்டிருக்க உடையவனா அப்படி இருக்கலாம், என்றைக்கும் எளிமையானவன். நான் அது கிளைண்ட்டுக்கிட்டலாம் யார்ட்டும் எந்த கிளைண்ட்டையும் இந்த பில்டப்லாம் என்கிட்ட கிடையாது, எதையும் ஃப்ராங்காக பேசிட்டு போவோம் அவ்வளோதான். சார், பெயரியல் பரிகாரம், நிறைய பரிகாரத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். என்னோட கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களோட ஜாதகமே இல்லை சுத்தமாக, உங்களோட பிறந்த தேதியான டைம் என்ன அது மட்டும் டைம் கூட தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே தெரியல, இப்போ வந்து அவங்களோட ஜாதகத்தை நீங்கள் கணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க, வெறும் கட்டத்தை மட்டும் போடுங்க, அதை பற்றி நான் அவங்களோட வாழ்க்கையை பற்றி நான் சொல்கிறேங்க, அது எப்படி சார் சாத்தியமாகும்? அது கண்டிப்பாக சாத்தியமாகும். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் சொல்ல முடியும். அந்த அந்த கட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு பலன் இருக்கும், ரிசல்ட் இருக்கும், அது எப்பயும் மாறாது. அதுக்கு அதில் வச்சு பரிகாரம் சொல்லிடலாம். ஸோ அதில் வச்சு அவங்க என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும். இப்போ அந்த ஐயா வச்சு அவங்கள வச்சு ஷூட் பண்ணோம், ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறையா பாயிண்ட்ஸ் அவர்கிட்ட பேசணும். ஏன்னா நிறையா விஷயம் வந்து நம்ம அவருடைய பர்சனலில் வெளியே சொல்ல முடியாது இல்லையா, நிறையா விஷயம் பேசணும். அது கரெக்டாக வந்தது சார், என்ன நிறைய ஏகப்பட்ட விஷயம் கரெக்டாக வந்தது. அவர் திருச்செந்தூர் போனது எல்லாமே பேசணும், எல்லாமே இருந்தீங்க, எல்லாருமே இருந்தீங்க, பேசணும். அது மாதிரி சொல்லலாம், அதுலேயே பரிகாரம் சொல்லலாம், இல்லை செல் நம்பரை வச்சு சொல்லலாம். என்னென்னா, இதுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து அவங்க ஜாதகம் ஒரு மாதிரி வேலை செய்யும். இந்த செல்ஃபோனில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நம்பரை மாற்றிட்டாங்கன்னா பலன் மாறிடும். ஸோ நம்ம அந்த செல்ஃபோனுக்கு பரிகாரம் சொல்லியிருப்போம், அவங்க நம்பரை மாற்றிருப்பாங்க, அந்த நம்பர்ஸ் வேற ஒரு இயக்கத்தை அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம கொடுத்த பரிகாரம் வேலை செய்யாது. அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும்னா அவங்களுடைய பெர்த்து சார்ட்டு அல்லது இந்த மாதிரி எம்டி கட்டம் வரைதல் இதெல்லாம் வச்சு பரிகாரம் கண்டிப்பாக சொல்ல முடியும். சொல்ல முடியாமல் எதுவும் இல்லை, எல்லாமே நாலேஜ் தான். இது எல்லாமே இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, பிரபஞ்சம் நம்மளோட கனெக்ட் ஆகணும், கனெக்ட் ஆக மட்டும்தான் அதை சொல்ல முடியும். இப்போ என்கிட்ட ஜாதகம் நான் வந்து பார்க்க வர்றாங்கன்னா சில பேருக்கு எந்த பலனுமே வராது. சமீபத்தில் ஒரு ஜாதகம் வாங்கி பார்த்துட்டு எந்த பலனுமே வரல, 10 நாள் தள்ளி வச்சு திரும்பி பார்த்தோம். ஏன்னா அவங்களுடைய கர்மம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும், சொல்ல விடாது. அவங்களுடைய கர்மம் நம்மளை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணாமல் போகாது. இப்போ உதாரணமாக உங்களுடைய இயற்பெயர் வந்து புவனேஸ்வரி அம்மா, ரைட்டா? என்னுடைய ஓன் சிஸ்டர் பேர் புவனேஸ்வரி. தொடர்பு இல்லாமல் யாரும் யாரையும் சந்திப்பது இல்லை, புரியுதா இல்லைங்களா? அப்போ தொடர்பு இல்லாமல் யாருங்க தொடர்பு கொள்ளவே முடியாது. கர்ம வினைகள் தான் இப்படி 100% இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம்னா கண்டிப்பாக இந்த தொடர்பு வரும். இங்கே யாராவது ஹரீஷ்னு யாராவது ஒரு ஆள் இருக்கலாம், யாராவது சார்லஸ்ன்னு யாராவது ஒரு ஆள் இருக்கலாம், அல்லது சார்லின்னு யாராவது ஒரு ஆள் இருக்கலாம், நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் யாராவது ஒரு ஆள் இருக்கலாம். யாராவது இருக்காங்களா சார்லஸ் நகைச்சுவை உணர்வு காமெடியாக பேசுறது இந்த மாதிரி இருக்காங்களா? யாருங்க ஐயா? அப்படியா, கார்னர்ல தான் போய் உட்காருவார், கார்னர்ல இருப்பாரு. எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க ஐயா? எடிட்டரா இருக்காரா, கட் பண்ணி வீசுறாரா? அவ்வளவுதான், அது ஒண்ணும் இல்ல. சார்லஸ் அப்படின்னா புதன் தான் சார்லஸ், புதன் தான் சார்லஸ், சார்லி சாப்ளின் சொல்றோமா, புதன் தான் நகைச்சுவை. இது ஒரு பெரிய அதிசயமே இல்ல தாயி, இதை பயன்படுத்த வருந்தாயி. முடியல, பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண வரும். சூப்பர் சார். இப்ப புவனேஸ்வரின்னு பேர் வந்துச்சுன்னா அங்க சார்லஸ் வரும், அங்க ஹரிஷ் வரும். ஆமா சரி, அத ரவிச்சந்திரன் யாராவது பேர் வரும், யாரா இருக்காங்களா உங்க வீட்டுல? பெரியப்பா. இதை வச்சு எப்படி சொல்றான்,
அந்த பிளானட்டுக்கான வீடை வச்சு எடுக்கிறோம். இது ஒரு அதிசயமே அல்ல, பயிற்சி பண்ண 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 வரும். புரியுதுங்களா? இல்ல ரியலி ஷாக்கிங்கா இருக்கு. கேவிபி அக்கவுண்ட் இருந்துச்சா தாயி? கேவிபி கரூர் வைசியா பேங்க்ல. எனக்கா? உங்க வீட்டுல யாருக்கா இருக்கா? இல்ல சார், அதுல இல்ல சார். யாருக்கா இருந்துச்சா யோசிங்க. சரி, அப்படி இல்லைன்னா நிலராசி ரெண்டாவது ராசி இந்தியன் பேங்க்ல இருக்கா? இந்தியன் பேங்க் இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போங்க. புவனேஸ்வரிங்கிறது அஞ்சாம் இடம், அதுக்கு ரெண்டாம் இடம் கன்னி வீடு. கன்னி நிலராசி. இந்தியன் வங்கிங்கிறது பூமி சார்ந்த பேர் தானே, நம்ம சாயில் சார்ந்த பேர் தானே. அது ரெண்டாவது வீடு உங்க அந்த புவனேஸ்வரிங்கிறது சிம்ம வீடா செயல்படும், அதுக்கு ரெண்டாம் இடம் வந்து கன்னி வீடா வந்துடும். அப்ப அங்க என்ன என்ன அக்கௌண்ட் வந்துடும், நிலராசியா இருக்கனால இந்தியன் வங்கின்னு வரும், அல்லது பாரத ஸ்டேட் பேங்க்னு வந்துடும். ஓகே சார், ஓபன் பண்ணிடுறேன் சார், இன்டர்வியூ முடிச்சேன்னு. சரி, ஓகே, ரொம்ப சூப்பராக போணுச்சு சார், செக்ஷன் வந்து ரொம்ப அழகாக போச்சு. நிறைய கேள்விகள் வந்துட்டு ரசிகர்களுமே வந்து கேட்கறதுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க, ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த கேள்விகள்லாம் கேட்டாச்சு. ரொம்ப ஒவ்வொரு விஷயமும் புதுமையாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன பரிகாரமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கேட்க வந்து இது இதெல்லாம் ஒரு பரிகாரமாக இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் நிறைய பரிகாரம் இருக்கு தாயே. ஒன்று ரெண்டு இல்லை, இது வந்து சொன்னது தான், நிறையா இருக்கு. ஒரு ஆஃபீஸில் சீட்டு உயரத்தை குறைச்சி உட்கார சொல்லியிருக்கேன், சீட் உயரத்தை குறைச்சி உட்காருங்க சார், மேல அதிகாரி டார்ச்சர் தாங்க முடியல சார், உங்க தலை தெரியற மாதிரி உட்காராதீங்க, கீழே உட்காருங்க, அவர்களை பார்க்க மாட்டாருல. லாஜிக்கா யோசிக்கிறோம் அவ்வளவுதான். அதாவது சூரியன்கிறது கௌரவம், சூரியன்கிறது கௌரவம், அந்த சூரியன் மேல டிரான்சிட்ல ராகு வர்றாரு. அப்ப சூரியன் தான் மேலதிகாரி, அவரு அவர் கண்ணில் தான் இவர் மாட்டுவாரு. இவர் ஏதாவது செல்போன் நோண்டிட்டு இருப்பாரு, மேலதிகாரி வருவார், என்ன அப்படி வேலை பார்க்கற வந்துருமா இல்லையா? அப்ப என்ன பண்ற, சீட் உயரத்தை கௌரவத்தை நீங்களே குறைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கௌரவத்தை நீங்களே குறைத்துக் கொள்ளுங்கள். ஸோ என்னுடைய பரிகாரம் அவங்களுடைய ஜாதகத்துக்கு தக்கவாறு. அதுக்கு ஒரு ஜாதகம் கலிபோர்னியாவில் இருக்காரு, இதை கேட்பார் கண்டிப்பா. மூணு நாலு வருட கிளைண்ட் அவர், சிவகுமார்னு பேர். அவர் முதல் அறிமுகம் 2018. உங்க பக்கத்துல பாகிஸ்தானை சேர்ந்த பஞ்சாபி இருக்காரான்னு கேட்டேன். சார் பக்கத்து சீட்டு பாகிஸ்தானை சேர்ந்த பஞ்சாபி இருக்காருங்கிறாரு. சொல்ல முடியும், அஞ்சு பாஞ்சு தானே, அஞ்சு பாஞ்சு தானே, மூணாம் இடம் அக்கௌண்ட்டு கணக்கு, அஞ்சு குடியர் மூணுல இருந்தா பஞ்சாப் நேஷனல் அக்கௌண்ட் இருக்கும். அதே அஞ்சு கரு குழந்தை மூணுல இருக்கு, கரு விஷய பேங்கில் அக்கௌண்ட் இருக்கும். இதெல்லாம் மாநாட்டில் பல முறை பேசிட்டேன், எல்லா ஜோட மாநாடுகள்லையும் இந்த முதல் முதல்ல தமிழ்நாட்டில் இந்த கிரகங்கள் இந்த பேர் இருந்தால் இந்த பேங்கில் அக்கௌண்ட் வைப்பாங்க, இந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சு பிரச்சனையாகும் அப்படின்னு பேசுனது அடியனே. இதுக்கெல்லாம் நான் இல்லை, நான் சொன்னால் தலக்கணம் வந்துடும். பிரபஞ்சமும் என்னுடைய இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்சமும் என்னுடைய இறையாற்றலும் நான் வணங்கக்கூடிய அண்ணாமலையாரும் என்னை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியும் என்னை பெற்ற தாய் தந்தையும் என்னுடைய குருமார்களுமே நான் இல்லை. நான் சாதாரணம், ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது. ஜோதிடத்தை நல்லா படிச்சிருக்கேன், இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் குருநாதர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இறைவன் கொடுத்துட்டு இருக்காரு, உலக மேட்ரு வேற ஒன்றும் கிடையாது. ஓகே சார், இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப வந்துட்டு பொறுமையாக பதில் சொல்கிறாங்க, ரொம்ப யதார்த்தமாக அண்ட் நிறைய புரிய வைக்கிற மாதிரி ஆழமான விஷயங்கள் தான் நம்ம கூட வந்துட்டு பிரபல ஜோதிடர் பண்டிட் விஜய் சார் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் புவனேஸ்வர்.